ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்தம்மா சமையல். இப்போ வந்து இந்த ராகி வந்து நமக்கு வந்து ரொம்ப சத்தானது. ராகி வந்து அதை வச்சு தான் நான் வந்து இப்போ வந்து ஒரு இடியாப்பம் பண்ண போகிறேன். பாருங்கள், இது வந்து வீட்லேயே அரைச்ச மாவு தான். நான் வந்து வெளியில் கடையெல்லாம் ரொம்ப மாவு வாங்க மாட்டேன். கேழ்வரை வாங்கி அதை சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா கழுவி நல்லா காய போட்டுறது. அதில் கல் இல்லாமல் நான் அரைச்சி எடுத்துருவேன். அப்புறம் தான் நான் வந்து மிஷினில் அரைச்சிட்டு வர்றது. அந்த மாவு தான் இது. இப்போ வந்து நான் வந்து இந்த டம்ளரால் வந்து நான் வந்து ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் கேழ்வரகு. இதை வந்து இப்போ நான் வந்து வறுத்துட்டு வந்துடணும். இது வந்து தண்ணி வந்து நான் மூணு டம்ளர் எடுத்திருக்கேன், அந்தளவுக்கு தேவைப்படாது. நான் தண்ணி கூடயே இருக்கட்டும் தான் சுடு தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் சூடு பண்ணிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இதையும் சூடு பண்ணிவிட்டு இதையும் நான் வறுத்துட்டு வந்துடுறேன். நான் வறுத்துட்டு வந்துட்டு அடுத்தது உங்களுக்கு என்ன செய்கிறேன்னு காட்டுறேன். பாருங்கள், இது வந்து ரொம்ப வறுப்பணும்னு அவசியம் கிடையாது. நல்ல மாவு வந்து சூடானால் போதும். அந்த நீங்கள் கையால் மாவு நல்லா தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்கும். அந்த டயத்தில் நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு அந்த அளவுக்கு தான் நான் வறுக்க போகிறேன். நான் நீங்கள் ரொம்ப செவக்கெல்லாம் வறுக்கணும் அவசியம் கிடையாது. இந்த பாருங்க, பக்கத்தில் வந்து சுடு தண்ணியை நான் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் வந்து சூடான பிறகு அதையும் நிப்பாட்டிட்டு இதையும் வறுத்துட்டு உங்கள்கிட்ட நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். பாருங்கள், நான் வந்து இந்த மாவை வந்து லைட்டாக வறுத்துட்டு வந்துட்டேன். வறுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மாவு மிஷினில் அரைச்சிட்டு வந்தாலும் நம்ம வந்து சலிச்சுக்கணும். ஏன்னா இதில் சின்ன சின்ன வந்து அந்த ராகி இருக்கும், முழுசாகவே இருக்கும். அப்போ நம்ம வந்து இடியாப்பம் புழியும் போது அந்த கண்ணில் போய் அடைச்சிக்கும். அதனால் வந்து சலிச்சுட்டு தான் நம்ம செய்யணும். நீங்கள் ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வறுத்துட்டு செஞ்சோம்னா நல்ல வாசனையாக இருக்கும் இடியாப்பம். அதுக்காக தான் நான் வறுத்துருக்கேன். நீங்கள் பச்சையாகவும் செய்யலாம். வறுத்துட்டு செய்யும்போது இன்னும் கொஞ்சம் வாசனை அதிகமாக இருக்கிறதுனால தான் லைட்டாக நான் வந்து வறுத்துருக்கேன். சூடானால் போதும். நீங்கள் கையை இப்படி நல்லா தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சூடும். அந்தளவு தான் உங்களுக்கு பதம் அது. இப்போ வந்து இது மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பாருங்கள், அதுக்கு வேண்டிய உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உப்பு வந்து அதிகமாக போடணும்னு அவசியம் இல்லை. அரை உப்பு போட்டால் போதும். ஏன்னா நம்ம சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். பால் வேணாலும் புரிஞ்சுக்கலாம், அல்லது நம்ம வந்து ஜீனி கூட போட்டு நம்ம சர்க்கரையோ அல்லது நாட்டு சர்க்கரையோ சுகரோ எது வேணாலும் போட்டு நம்ம வந்து பிசைஞ்சு சாப்பிட்லாம். அதுக்காக வந்து சர்க்கரை வந்து நான் வந்து உப்பு வந்து நான் கொஞ்சமாக தான் நான் போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துங்க. இப்போ வந்து இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து கிளறிங்க. தண்ணி இப்போ வந்து சூடாக இருக்குது. அதனால் நான் வந்து மூணு டம்ளர் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ரெண்டு டம்ளர் தான் ஆகும். அதனால் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் பிசைஞ்சுக்கிறேன். பாருங்கள், ரொம்ப கட்டியாகவும் பிசைஞ்சிட முடியாது. நம்ம வந்து இடியாப்பம் புரியாததுனால கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் மாவு கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் உங்களுக்கு ரொம்ப பதமாக இருக்கும். அதனால் பிசைஞ்சிக்கிட்டு இப்படி கிளறிக்கிட்டு அப்புறமா நான் கொஞ்சம் ஆறின பிறகு நல்லா நான் பிசைஞ்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள், மாவு வந்து நல்லா பதமாக பிசைஞ்சிட்டு வந்துட்டேன். எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து சின்ன கண்ணாக இருக்கும் இடியாப்பம் புழியிறது. அதனால தான் இந்தளவுக்கு மாவு நான் பிசைஞ்சிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து நான் இதை எப்படி புழிய போகிறேன்னா, உங்களுக்கு வந்து இந்த இலையில வச்சு புழியிறேன். பாருங்கள், இது வந்து பூவரசம் இலை. இது மருத்துவ குணம் வாய்ந்தது. அதனால் இந்த இலையிலையும் வாழையிலையும் நீங்கள் செய்யலாம். நான் இதில் தான் புழிஞ்சு இட்லி பானையில் வைக்க போகிறேன். இட்லி தட்டில் வச்சு வச்சுருவேன் நான். இது வந்து கொய்யா இலை. இது வந்து மருத்துவ குணம் வாய்ந்தது. இந்த சுகர் பேஷண்ட் உள்ளவங்களாம் இந்த மாதிரி இதில் வச்சு சாப்பிட்டோம்னா இதில் உள்ள வந்து இந்த சத்து விட்டமின் சி ஜாஸ்தியாக இருக்குது. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இந்த சர்க்கரையின் அளவு வந்து உங்களுக்கு குறையும். அதனால தான் நான் வந்து இதில் வச்சு நான் புழிஞ்சு கட்டுறேன். பாருங்கள், இப்போ வந்து உரலில் வந்து மாவு வச்சு எடுத்துட்டேன். இப்போ இப்படி புழியிறேன். பாருங்கள், இப்படியே நம்ம வந்து இட்லி மாதிரி எல்லாத்தையும் புழிஞ்சு அப்படியே நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் வந்து அப்படின்னா ஒரு பிளேட்டில் புழியிறாக இருந்தாலும் நீங்கள் அப்படி புழியலாம். நீங்கள் நான் வந்து இலையில் புழியணுங்கிறதுக்கு தான் நான் வந்து இந்த மாதிரி புழிகிறேன். நான் இந்த இலையிலையும் நீங்கள் இந்த கொய்யா இலை இருக்குது பாருங்கள், அதிலையும் நீங்கள் புழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நீட்டு வாக்கில் அப்படியே புழிஞ்சு நீங்கள் வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கலாம். சுகர் பேஷண்ட் உள்ளவங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்தமாரி கொடுக்கலாம். எல்லாருமே சாப்பிட்லாம். இது இந்த இலையில் வந்து நம்ம வந்து டீ போட்டு கூட சாப்பிட்லாம். நமக்கு வந்து சர்க்கரையின் அளவு வந்து குறைக்கும். இந்த பல் வீக்கம் இருக்கிறவங்க, பல் விளக்கும் போது ரத்தம் வர்றவங்கலாம் வந்து இதில் சாப்பிட்டோம்னு வச்சுங்களேன், இந்த இலையில வந்து டீ போட்டு சாப்பிட்டோம்னா அவங்களுக்கு என்னாகும், இந்த ரத்தப்போக்கில் நிற்கும் உங்களுக்கு. அதனால தான் நான் வந்து இந்த இலையில செய்யணுங்கிறதுக்கு தான் நான் வந்து இந்த கொய்யா இலையிலையும் இந்த பூவரசு இலையிலையும் செஞ்சுருக்கேன். இப்போ வந்து நான் இதை வந்து இட்லி தட்டில் எடுத்து வச்சுருவேன். இப்படி எடுத்து வச்சுருவேன் பாருங்கள். இப்படி எடுத்து வச்சுட்டு உங்கள்கிட்ட இட்லி பானையில் நான் வந்து வச்சு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் இட்லி தட்டிலே வச்சு எடுத்து வேக வச்சுருவேன்.
இந்த இலையில புழிஞ்சு உங்கள்கிட்ட காட்டணுங்கிறதுக்கு தான் நான் அந்த மாதிரி செய்கிறேன். இதில் வந்து ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது இந்த கொய்யா இலையும் அந்த பூவரசன் இலையும் உடம்புல உள்ள வந்து வீக்கத்தெல்லாம் குறைக்கும். காய அடிபட்டிருந்ததுன்னா அந்த வீக்கம் இருந்ததுன்னா அதை இதேமாரி நீங்கள் வந்து இதில் வந்து கஷாயம் வச்சு சாப்பிட்லாம். நல்லா கட்டு கூட இந்த இலையை கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கட்டு கட்டினா கூட உங்களுக்கு வந்து இந்த வீக்கம் குறையும். இந்த கொய்யா இலை வந்து கட்டு அதிகரிக்காமல் என்ன பண்ணும், அப்படியே இதை அமுக்கிடும். இதில் வந்து பல வித மனசு ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க, ப்ரெஷர் உள்ளவங்க, சக்கரை வியாதி, சுகர் பேஷண்ட் எல்லாருமே இதில் வந்து தேநீர் வச்சு சாப்பிட்லாம், டீ போட்டு சாப்பிட்லாம். அப்படி இருந்ததுன்னா அவங்களுடைய வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்காக தான் நான் இப்போ செஞ்சு காட்டுறேன். இப்போ நான் இட்லி இது பாருங்கள், இது வந்து பூவரசன் இலை. ஆனால் வந்து நம்ம வந்து பேசுகிற வந்து பூவரசன் இலைன்னு சொல்லுவாங்க, பூவரசன் இலை பூசன இலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது நான் வந்து இது வந்து கொழுக்கட்டை இதில் நம்ம வந்து செய்யலாம். அப்போல்லாம் வந்து நம்ம பழைய காலத்தில் வந்து இதில் தான் செய்வாங்க, இப்போல்லாம் எண்ணெய் தடவி செய்கிறாங்க, பிளாஸ்டிக் பேப்பரில் வச்சு செய்கிறாங்க. அதில் வந்து நான் வந்து செஞ்சு காட்டணுங்கிறதுக்கு தான் நான் வந்து இதை வந்து அதெல்லாம் நம்ம மறக்கக்கூடாது. பக்கத்தில் இலை இருந்தால் நீங்கள் இதெல்லாம் செய்யலாம், ஈஸியாக இருக்கும். ஆயிலெலாம் உங்களுக்கு ரொம்ப தேவையில்லைங்கிறதுக்கு நான் இதை செஞ்சு காட்டுறேன். இப்போ வந்து நான் வந்து அடுப்பில் வச்சுட்டு உங்கள்கிட்ட நான் எடுக்கும்போது காட்டுறேன். ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும் இது, ஏன்னா சின்ன அச்சில் தான் நான் புரிஞ்சிருக்கேன். மெல்லிசான அச்சு ரொம்ப நாளே ஆகாது, 4 நிமிஷம் அல்லது 3 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். எடுத்துகிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள், இட்லி பானையில் தண்ணி வச்சு நான் வந்து இட்லி தட்டில் தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் இதை மூடிடுவேன். ஒரு 3-4 நிமிஷத்தில் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆகிடும். நான் உங்களுக்கு எடுக்கும்போது உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். பாருங்கள், வெந்து வந்துருச்சு. இப்போ நான் வந்து இந்த இலையெல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா கூட நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், அப்படியே எடுத்து வச்சிடறேன். பாருங்கள், கொஞ்சம் சூடு ஆறின பிறகு எடுங்க. ரொம்ப சுடுது, சூடு ஆறின பிறகு நீங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுருங்க. அப்படியே இலையோடையே நீங்கள் எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த 2 இலையும் நான் தனியாக வச்சுருக்கேன், இதெல்லாம் தனியாக வச்சுருக்கேன். பாருங்கள், இதை எடுத்துட்டு நான் உங்களுக்கு பிளேட்டில் மாற்றிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த பூவரசன் இலையில் உள்ளதும் இந்த கொய்யா இலை, இது பாருங்கள், இது வந்து கொய்யா இலை, இது 2 கொய்யா இலையிலையும் இதெல்லாம் பூவரச இலையில் செஞ்சுருக்கேன். நான் கொஞ்சம் தான் இதில் எடுத்து வச்சுருக்கேன் பிளேட்டில் உங்கள்கிட்ட காட்டணுங்கிறதுக்கு தான். இது வந்து மருத்துவ குணம் வாய்ந்த இலைங்கிறதுனால தான் இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன். 2 கப்பு மாவுக்கு வந்து நான் 3 டம்ளர் தண்ணி வச்சேன், ஆனால் எனக்கு 2 டம்ளர் தண்ணி தான் ஆச்சு. நீங்கள் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேணுங்கிற அளவுக்கு போட்டு பிசைஞ்சிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிங்க. இப்போ வந்து எனக்கு வந்து இது எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், அப்படியே கையால் எடுத்தாவே உங்களுக்கு அப்படியே வந்துடும். இதை பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், அதான் நான் அப்படியே இலையோடையே நான் வச்சுட்டேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு பாருங்கள். இது வந்து எல்லாருமே அதான் சுகர் பேஷண்ட்டு, பிபி, ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க, இந்த பல்லில் ரத்தம் வர்றவங்களுக்கு, இந்த முகத்தில் சுருக்கம், தோல் சுருக்கம் விழுந்தவங்க எல்லாருமே இது வந்து இந்த டீயாகவும் சாப்பிட்லாம். இந்த இலையை இது வந்து உடம்புல உள்ள இந்த வீக்கங்கள்லாம் அதிகமாகாமல் அப்படியே அமுக்கிவிடும். இது அதுக்கெல்லாம் ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்த இலை. இதெல்லாம் சுகர் பேஷண்ட்லாம் வந்து சர்க்கரை அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணும். நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க மறக்காமல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.